இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிலிமா சங்கமித்ரா படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சுந்தர் சியும் தேனாண்டால் பிலிம்ஸும் இறங்கியிருக்காங்க. இந்த படத்துல ஜெயம் ரவியும் ஆர்யாவும் நடிக்கிறாங்க. இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது டிசம்பர்லயாச்சே, ஆனா 1.5 மாசமா படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நமக்கு இப்ப இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க. நம்ம ஸ்ருதி ஹாசன் தான் இந்த படத்தோட ஹீரோயினா நடிக்கிறாங்களாம். அதுவும் சங்கமித்ராங்கிற டைட்டில் கேரக்டர் தான் பிளே பண்றாங்களாம். பட் இவங்க ஆர்யாவுக்கு ஜோடியா, ஜெயம் ரவிக்கு ஜோடியா, இவங்க போக இந்த படத்துல இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்களா, இந்த விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் தெரியல. பட் ஏன் ஸ்ருதி ஹாசன் புலி படத்துல பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டா, சேச்சே, ஸ்ருதி ஹாசன் தான் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்னு மூணு லாங்குவேஜ்க்கும் ஃபேமிலியரான ஒரு பர்சன். அதனாலதான் சங்கமித்ரா கேரக்டர்ல இவங்கள கமிட் பண்ணிருக்காங்க. மேல ஷூட்டிங் ஆரம்பிக்க போற சங்கமித்ராவை 3 லாங்குவேஜ்ல 2 வருஷத்துக்கு ஷூட் பண்ண போறாங்களாம். அதுக்கான கால் ஷீட் கூட ஸ்ருதி ஹாசன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த பல்க் கால் ஷீட் ப்ராப்ளம்னாலதான் ஆல்ரெடி சூர்யா விஜய் கூட இந்த படத்துல கமிட் ஆக யோசிச்சாங்க. பட் ஜெயம் ரவியும் ஆர்யாவும் கால் ஷீட் கொடுத்ததால அவங்க கமிட் ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி, ஆர்யா இவங்க ரெண்டு பேருமே வனமகன் கடம்பன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பீரியட் கேரக்டர் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. வனமகன் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதால இப்ப ஜெயம் ரவி டிக் 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 படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் ஆகுறாரு. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த செகண்ட் ஷெட்யூலோட எப்படியும் படம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜாம்பி பிலிமா எப்படி மிருதன் படத்தை டைரக்ட் பண்ணாரோ அதே மாதிரியே டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் பிலிமா இந்த டிக் 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 படத்தை டைரக்ட் பண்றாரு. இதுல நிவேதா பித்ராஜ் ரவிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எமி ஜாக்சனோட போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாமே. எமி ஜாக்சனோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்ல லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போதுதான் எமிக்கே தெரிஞ்சிருக்கு, இவங்களோட ஐக்ளவுட் அக்கௌண்ட்டை ப்ராப்பரா ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லி மும்பைல இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்ல இவங்களோட போனை சரி பண்ண கொடுத்திருக்காங்க. அங்கதான் இவங்களோட போனை ஹேக் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இத பத்தி தெரிஞ்ச உடனே இப்ப எமி ஜாக்சன் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்காங்களாம்.